مركز العلوم والحكم للدعوة والإرشاد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவிலா அன்பும் எல்லா இல்லா கருணையும் கொண்ட ஏக உள்ளோன் அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அகிலத்தின் அருள் கொடை அண்ணல் எம் பெருமகனார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களின் வாழ்க்கையில் பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஊன்கள், இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் வற்றா கருணை என்றென்றும் எப்பொழுதும் இடைவிடாமல் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அல்புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததியினர்களுக்கும் தந்துள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்துள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் கொடூர விபத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நெருக்கமா இருந்தோம் அப்படின்னா தூக்கம் வராதான். அந்த மாதிரி நெருக்கமா இருந்தோம் அப்படின்னா ஷைத்தானுடைய தீங்குகளும் அந்த அளவுக்கு இருக்காதான். நெருக்கமா இருக்கும் பொழுது ஏதாச்சும் சேட்டைகளோ தப்புகளோ பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க, அல்லது ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனது ஒரு அச்சம் ஒன்று இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒன்று கூடினீர்கள் என்று சொன்னால் கூட்டமாக ஒற்றுமையோடு நெருங்கி இருங்கள் என்பதாக சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இங்கல்ல நாம் எங்கு சென்று இது போன்ற அமர்வில் நாம் அமர்ந்தாலும் சரி ஒன்று கூடி முன்னாடி வந்து என்ன செஞ்சிடணும், நம்ம அமர்ந்தரணும். இன்றைய அமர்வுல யூதர்களின் அட்டுழியங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான தகவல்களை யூதர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இது பயான் அடிப்படையில் இருக்காது, ஒரு வகுப்பு அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். யூதர்கள் இன்னைக்கு நம்ம எங்க திரும்பி பார்த்தாலும் எந்த திசையை பார்த்தாலும் குழப்பங்கள், அட்டுழியங்கள், குண்டுவெடிப்புகள். அல்லாஹ் எந்த உயிரை தனது இறைவேதத்தில் மிக கண்ணியமானது என்று சொல்லி காட்டினானோ அந்த உயிர்கள் எல்லாம் எந்த ஒரு காரணமும் இன்றி கொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இத்தனை தவறுகளுக்கும் ஒத்த காரணமாக இருப்பது யார்?
யூதர்கள் என்று சொல்லலாம். அதே சமயம் இந்த யூதர்களை பற்றி நாம் தெரிய வேண்டிய இன்னும் நிறைய உண்மைகளும் இருக்கின்றது. யூதர்கள் என்றால் யார்? அவர்களின் ஆரம்பம் தோற்றுவாய் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு யூதர்கள் எங்கிருந்து வராங்க, அவங்களுடைய ஆரம்பம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டா மூசா நபியினுடைய காலத்தை சொல்லுவாங்க. மூசா நபியினுடைய காலத்துல தான் யூதர்கள் வாழ்ந்தாங்க, அவர்களுடைய தோற்றம் வந்து அப்பந்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சும் வச்சிருக்காங்க நிறைய மக்கள். ஆனால் உண்மையிலேயே யூதர்கள் என்பவர்கள் எங்கிருந்து வந்தாங்க, அவருடைய ஆதி மூலம் எது என்பதனை இன்ஷா அல்லாஹ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவர்களை குறித்து திருக்குறான் என்ன சொல்லுது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள், இப்படி இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூதர்களுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், யூதர்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம எங்க பெயரணும், இப்ராஹிம் நபிட்ட பெயரணும். இப்ராஹிமையுடைய காலத்துல இருந்து வந்தோம் அப்படின்னா தெளிவாக வந்து என்ன செய்துக்கலாம், ஓ யூதர்கள் இங்கிருந்து தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இரண்டு மனைவிமார்கள் நமக்கு தெரியும், சாரா ஹாஜர். இதுல இந்த இரண்டு நபர்கள்ல ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் முதல்ல ஒரு ஆண் குழந்தைய கொடுக்கிறான். அவங்க யாரு? இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க முதல் மனைவி சாரா அலைஹி ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்களின் மூலமாக அல்லாஹ் இரண்டாவது ஒரு ஆண் குழந்தைய கொடுக்கிறான். அவங்க யாரு? இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க முதல்ல இஸ்மாயில் அலைஹி ஸலாம், இரண்டாவது இஸ்ஹாக் அலைஹி ஸலாம். இமாம்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒத்த கருத்துல பெரும் இமாம்கள் பெரும் ஜமாத்தாக சொல்வது என்ன, இஸ்மாயில் நபி முதல் பிறந்தார்கள், இஸ்ஹாக் அலைஹி ஸலாம் இரண்டாவது பிறந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்ந்த காலம் எது, வாழ்ந்த ஊர் எது அப்படின்றத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி வாழ்ந்த நாடு எது, இன்றைய ஈராக். அந்த ஈராக்ல உர் அப்படின்ற ஒரு ஊர் ஒண்ணு அப்ப இருந்துச்சு, இன்றைக்கு அல் ஹலீல் என்று அழைக்கப்படுது அந்த இடம். அப்ப அந்த இடத்துலதான் ஈராக்ல தான் யாரு பிறக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அங்கதான் அவங்களுடைய வாழ்நாளும் கழிஞ்சுகிட்டு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் எங்க பிறந்து எங்க வளர்றாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஈராக்ல வளரல. இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் எங்க கொண்டு போய் விடுறாங்க, இன்றைய சவுதி மக்காவில கொண்டு போய் விடுறாங்க. இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அரபு உலமை வந்து என்ன செய்துட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்குது. வரலாறுகள்ல இஸ்மாயில் நபியை பத்தி பார்க்கும் பொழுது இஸ்மாயில் நபிக்கு இப்படி ஒரு பெயரும் உண்டு, அபுல் அரபு என்று சொல்வார்கள், அரபுகளின் தந்தை என்று சொல்வார்கள். இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த பாலைவனத்துல கொண்டு விட்ட உடனே காலங்கள் கழியுது, பருவ வயதை அடைகின்றார்கள். ஜுருஹும் என்கிற ஒரு கோத்திரத்துடைய பெண்ணை வந்து என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கின்றார்கள். அந்த வம்சத்துல இருந்து என்ன செய்த அரபுகளும் அப்படியே தழைக்க ஆரம்பிக்குது. இவங்களுடைய வரலாறு இப்படி வருது. இந்த வழியில தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வழியில தான் யாரு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. இன்னொருத்தவங்க உண்டு, இஸ்ஹாக் அலைஹி ஸலாம். அவங்களையும் சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் என்ன செய்றாங்க, அவங்கள ஈராக்கிலே வச்சுக்கல, அவங்கள கொண்டு போய் எங்க விடுறாங்க, இன்றைய பலஸ்தீன் இருக்கு பாத்தீங்களா, அங்க கொண்டு போய் என்ன செய்யறாங்க, குடியமர்த்துறாங்க. அப்ப இரண்டு மனைவி இரண்டு பிள்ளைகள், ஆனா அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யல, ஈராக்ல வச்சுக்கல. ஒருத்தவங்களை சவுதியில கொண்டு போய் மக்கால கொண்டு போய் விடுறாங்க, இன்னொருத்தவங்களை எங்க கொண்டு போய் விடுறாங்க, பாலஸ்தீன்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, விடுறாங்க. பாலஸ்தீனத்துல ஒரு இடம் ஹெப்ரூன் அப்படின்ற ஒரு இடம் ஒண்ணு இருக்குது. என்ன இடம்? ஹெப்ரூன். அது வந்து யாக்குப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஹானான் என்று அழைக்கப்பட்டுச்சு அந்த இடத்துக்கு பேர். இன்னைக்கும் கூட இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் இருக்கு பார்த்தீங்களா, அங்க மூணு மொழிகள் ரொம்ப பிரதானமான மொழி. ஒரு மொழி என்ன, அரபி. ரெண்டாவது மொழி இங்கிலீஷ், அது எல்லா நாடுகளிலும் இருக்கிற மாதிரி. மூணாவது மொழி என்ன, ஹெப்ரூன் சொல்லிட்டு ஒரு மொழி ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மொழி தான் அந்த ஊரினுடைய தாய் மொழி. அந்த ஊர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் பேசுறதுனால தமிழ்நாடுன்னு வருது இல்ல, அந்த மாதிரி யாக்குப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த அந்த ஊரின் பெயர் ஹெப்ரூன். அதனால அங்குள்ள மக்கள் வந்து அந்த ஹெப்ரூ மொழியை வந்து என்ன செய்துட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பலஸ்தீன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு குழந்தைகளை கொடுக்கறான். இஸ்மாயில் நபி இங்க சவுதியில மக்கால இருந்துட்டு திருமணம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரிபுகா அப்படின்ற ஒரு பெண்மணியை வந்து என்ன செய்யறாங்க, திருமணம் பண்றாங்க. அந்த பெண்மணியின் மூலமாக இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்குது, ரெண்டு ஆண் குழந்தை. ஒருத்தர் பேர் என்ன பேரு, ஈசு. இன்னொருத்தவங்க பெயர் யாகூப்.
இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். இருந்தாலும் உங்களை நினைவுபடுத்துறேன் இதையெல்லாம். அப்ப இந்த ரெண்டு பேர் வழியாக வந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரமே வந்து என்ன செய்யுது வருது. அடுத்ததாக நம்ம தெரிய வேண்டிய விஷயம், இந்த யாக்கூப் நபி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு இன்னொரு ஒரு பெயரும் உண்டு. அந்த பெயர் வழியாகத்தான் மிகப்பெரிய ஒரு வரலாறே வந்து என்ன செய்யுது உருவாகுது. இன்னொரு பெயர் என்ன பெயர்? இஸ்ராயில். இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுறான் இஸ்ராயில்னு சொல்லிட்டு. அதே சமயம் இவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்களா பனு இஸ்ராயில் நம்ம சொல்றோம்ல, இவங்களை குறிச்சு குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஒரு 47 இடங்கள்ல சொல்றான். எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து என்ன செய்யல, இந்த அளவுக்கு சொல்லல. அந்த சமுதாயத்தை இந்த அளவிற்கு எந்த வேதத்துல சொல்றான், நம்ம வேதத்துல சொல்றான். காரணம் என்னன்னா அவங்களுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் பெற்ற ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் தான். அப்ப யாக்கூப் நபிக்கு யாக்கூப் என்கிற அந்த பெயர் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி இஸ்ராயில் என்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த பெயரின் அடிப்படையில தான் அவங்களுடைய சந்ததிகள் எல்லாரும் எப்படி அழைக்கப்பட்டாங்க, பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. யாக்கோபுன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொன்னோம்ல, இந்த பெயர் அவனுடைய தந்தையர்களால வைக்கப்பட்ட ஒரு பெயர். இஸ்ராயில்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்துச்சே, இந்த பெயர் எப்படி வந்துச்சு? இதற்கும் வரலாற்று ஆசிரியர்கள் தகுந்த ஒரு சான்றை ஒரு வரலாற்றை வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இசாக் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தை இல்ல, அதுல தலைப்புள்ள இருக்கிறாங்கல்ல ஈசோ, அவங்களுக்கும் யாக்கூப் நபிக்கும் சில வயசுகள் வித்தியாசம். ஆனால் இசாக் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுக்கு தன்னுடைய இளைய மகன் யாக்கூபை விட மூத்த மகனா இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல கொஞ்சம் பாசம் அதிகம். பாசம் அதிகமா பெரும்பாலும் மூத்த மகன் மீது எல்லாத்துக்குமே பாசம் அதிகமா இருக்கும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, தலைப்பிள்ளை மேல வந்து என்ன செய்வாங்க, தாயும் தந்தையும் ஒரு அக்கறை வந்து என்ன செய்வாங்க செலுத்துவாங்க. காரணம் என்ன, முதல்ல வந்த கண்ணுல, அதனால பாசம் அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கும் தன்னுடைய மூத்த மகன் மீது ஒரு பாசம் அதிகமா இருந்துச்சு. காலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழியுது. கழிஞ்சா இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு ஒரு வயது வருது, ஒரு குறிப்பிட்ட வயது வருது. அந்த வயது வரும் பொழுது, அந்த வயதான அந்த வயது வரும் பொழுது இசாக் நபிக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல இசாக் நபியினுடைய எல்லா தேவைகளையும் எல்லா பணிகளையும் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஃபுல்லா யார் பூர்த்தி செய்யறாங்க, உங்களுடைய மூத்த மகன் இருக்கிறாங்கல்ல அவங்க பூர்த்தி செய்யறாங்க. ரொம்ப அன்யுன்யமா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு உணவின் மீது ஒரு நாட்டம் ஒண்ணு வருது. இது வந்து கதையல்ல, அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற ஒரு வரலாற்று நூல் ஒண்ணு இருக்குது, ரொம்ப சிறப்பித்து பெற்ற ஒரு நூல். அந்த நூல்ல வந்து அந்த இமாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவல். அப்ப இசாக் நபிக்கு ஒரு உணவின் மீது ஆசை வருது, இந்த உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டு, எனக்கு இந்த உணவு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குது, இந்த உணவு கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவருடைய மூத்த மகன் என்ன செய்யறாரு, ஈசு உடனே போயிட்டு தந்தை கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இதை யார் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த இசாக் நபியினுடைய மனைவி ரிபுக்கா இருக்கிறாங்கல்ல அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட உணவை இவங்க தயார் பண்ணி யாக்கூப் நபிட்ட கொடுத்து, நீ கொண்டு போய் என்ன செய், உன்னுடைய தந்தைகிட்ட போய் கொடு, இப்படி கொடுக்கறதுனால என்ன செய்யும், உன்னுடைய தந்தைக்கு உன் மீது இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகமாகும். அந்த உணவை கொடுத்துட்டு சும்மா அனுப்பல, அந்த ரிபுக்கா என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஈசுனுடைய சட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து யாக்கோபு நபிக்கு போட்டு இப்ப நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சட்ட கதை இதோட முடிஞ்சிடாது, பின்னாடி இவங்களுடைய சந்ததியிலேயே இந்த சட்ட கதை ஒண்ணு வரும். இந்த சட்டையை வச்சே இன்னொரு ஒரு மேட்டர் ஒண்ணு வரும். அப்போ அந்த ரிபுக்கா அவங்க இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவர் இசாக் வந்து எந்த புள்ளன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எதுவும் வெறுப்பு அடைஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு அந்த உணவை கொடுத்துட்டு அந்த மூத்த மகனுடைய சட்டையும் யாருக்கு போட்டு விடுறாங்க, யாக்கூப் நபிக்கு போட்டு இப்ப கொண்டு போய் நீ கொடு அப்படின்றாங்க. யாக்கூப் நபி என்ன செய்யறாங்க, உணவை கொண்டு வந்து தந்தைகிட்ட கொடுக்கறாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உணவை வாங்கிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் ஒண்ணு தெரியுது அவங்கள்ட்ட. கேக்குறாங்க, நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க அந்த சந்தேகத்துலதான் கேக்குறாங்க. யாக்கூப் நபி ரொம்ப தந்திரமான ஒரு முறையில், அழகான ஒரு முறையில ஹிக்மத்தா சொல்றாங்க, உங்க மகன் தானா அப்படின்றாங்க. வேற என்ன சொல்ல முடியும், அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க மூத்த மகனா அல்லது இளைய மகனா அப்படின்ற ஒரு அடிப்படையில கேக்குறாங்க. இவங்க ரொம்ப ஹிக்மத்தா என்ன சொல்றாங்க, உங்க மகன் தானா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த உணவை வந்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. இதை ஒரு தூரத்துல இருந்து அந்த மூத்த மகனார் பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு வருத்தம் ஒண்ணு வருது,
இத்தனை நாளா நம்ம தந்தைக்கு நம்ம தானே ஹிக்மத்தை ஹிதமத்தை எல்லாம் பண்ணிட்டு கொண்டுட்டு இருந்தோம். இப்போ புதுசா வந்து இந்த யாக்கூபு உள்ளக்க நுழைகிறாரேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் ஒண்ணு வருது. அந்த வருத்தம் நாளடைவுல என்ன ஆகுது? ஒரு பொறாமையா மாறுது. அந்த பொறாமை நாளடைவுல என்ன ஆகுது? இவரை வந்து தீர்த்து கட்டிட்டா என்ன, இவரை கொலை பண்ணிட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துருது. இந்த சகோதரருக்கு மத்தியில இந்த மாதிரி தீர்த்துக்கிட்ட இந்த கொலை செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது யாக்கூப் நபியோட முடியல, இவங்களுடைய சந்ததியிலையும் இதே போல வந்து என்னது ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். அப்போ தன்னுடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் தீட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? யாக்கூப் நபிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? தாயிட்ட போய் அந்த ரிபுகாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணன் என் மேல ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே அவனுடைய தாயார் சொல்றாங்க, ரிபுகா சொல்றாங்க, எனக்கு ஒரு சகோதரர் பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு, அவர் பேர் லெபனா. அவர் சொல்றாங்க, அந்த லெபனா வீட்டுல என்ன கொஞ்ச நாள் போய் நீ தங்கிக்கோம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாக்கூப் நபியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க. பகல்ல போனா தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இரவுல வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஊரை விட்டும் கிளம்பி தன்னுடைய தாய் மாமன் லெபனா இருக்கிறார்ல அவர்கிட்ட போய் சேர்றாரு. அவர்கிட்ட போகும் பொழுது பகல் நேரத்துல போகாம இரவு நேரத்துல போனாங்க. அந்த இரவு நேரத்துல தன்னுடைய ஊரை விட்டும் தன்னுடைய தாய் மாமன்ட்ட போனாங்கல்ல, இந்த சரித்திரத்தை மையமா வச்சு, இந்த சம்பவத்தை மையமா வச்சுதான் இவங்களுக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு, இஸ்ரா. இஸ்ராயில்னா என்ன? இரவில் பயணம் செய்தவர். குர்ஆன்ல கூட இஸ்ரா, சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி அப்படினு சொல்லிட்டு ஒரு வசனம் வருது பாத்தீங்களா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேராஜுக்கு அழைச்ச சம்பவத்தை சொல்லும் பொழுது இந்த அஸ்ரா என்கிற அந்த வார்த்தையை வந்து என்ன செய்வான், பயன்படுத்துவான். இந்த இஸ்ரா என்கிறது வந்ததுதான் அந்த அஸ்ரா, இஸ்ராயில் எல்லாமே. அப்ப இஸ்ராயில்னா என்ன? இரவில் பயணம் செய்தவர் அப்படின்ற ஒரு பெயர். இந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் யாக்கூப் நபிக்கு என்ன பெயர் வந்துச்சு? இஸ்ராயில் என்கிற இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர் இப்னு கல்தூன் போன்றவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை வந்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவ நேரம் எங்க போறாங்க? தன்னுடைய தாய் மாமன்ட்ட போய் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச காலங்கள் அப்படியே வந்து என்ன செய்யுது, கழியுது. கழிஞ்சா யாக்கூப் நபியுடைய செயல்பாடுகளை எல்லாம் யார் பாக்குறா? அவருடைய தாய் மாமன் பாக்குறாரு. ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதரா இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனிதரா இருக்கிறாரு. அப்போ அவருடைய தாய் மாமனுக்கு ஒரு எண்ணம் ஒண்ணு வருது. அவங்களுக்கு ஒரு ரெண்டு பெண்மகள் இருந்தாங்க, ரையா அப்படின்ட்டு ஒரு பெண்மகள், ராகில் சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மகள் இருந்தாங்க. முதல்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மூத்த மகள் ரையா இருக்கிறாங்கல்ல, அவங்கள திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க. யாருக்கு? யாக்கூப் நபிக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இரண்டாவது மகள் ராகிலையும் வந்து என்ன செய்யறாங்க, திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க. இந்த சமுதாயத்திற்கு தடை செய்யப்பட்டுடுச்சு. இரண்டு சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிக்கிறது வந்து என்னது, இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தடை விதிச்சிட்டான். அந்தந்த சமுதாய மக்களுக்கு அது ஆகமாக்கப்பட்டதா இருந்துச்சு. அப்போ யாக்கூப் நபியுடைய மாமனார் என்ன செய்யறாங்க, ரெண்டு மகளை கட்டி கொடுத்துட்டு ஒரு அன்பளிப்பா என்ன செய்யறாங்கன்னா, இரண்டு அடிமைகளையும் கொஞ்சம் ஆடுகளையும் அன்பளிப்பா கொடுக்கறாங்க. இந்த சரித்திரம்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பின்னாடி இதெல்லாம் உங்களுக்கு உதவும். சில சரித்திரங்களை சொல்லும் பொழுது ஓ இதன் மூலமாகத்தான் இதெல்லாம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப மாமனார் என்ன செய்யறாரு, கொஞ்சம் ஆட்டையும் ரெண்டு அடிமையையும் கொடுக்கறாரு. கொஞ்ச நாள் சந்தோஷமா அப்படியே கழிஞ்சுகிட்டே இருக்குது. திடீர்னு யாக்கூப் நபிக்கு தன்னுடைய குடும்பம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அங்கிருந்து வந்தோம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தோம், கல்யாணம் கட்டிக்கிட்டோம், இப்படியே காலங்கள் கழியக்கூடாது, பிரிஞ்சு இருந்துக்கிற அந்த குடும்பத்தோட மறுபடியும் நம்ம போய் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு குடும்பத்தோட போய் சேர்ந்துடலாமான்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்கிறாரு. அண்ணன் கண்ணுக்கு முன்னாடி வராரு. அவருக்காக வேண்டிதான் இங்க ஓடி வந்தோம், மறுபடியும் நம்ம போனா ஏத்துக்கிடுவாரா, எதுவும் பிரச்சனை பண்ணுவாரான்னு சொல்லிட்டு யாக்கூப் நபிக்கு ஒரு பயம் ஒண்ணு வருது. இருந்தாலும் அவங்க ஒரு டெக்னிக்கா ஒரு ஹிக்மத்தா இன்னொரு ஒரு வேலையை பண்றாங்க. அவங்க மாமனார் ரெண்டு அடிமை கொடுத்தாங்கல்ல, அந்த ரெண்டு அடிமையில ஒரு அடிமையை கூப்பிட்டு கொஞ்சம் ஆடுகளையும் அந்த அடிமையிட்ட கொடுத்து நேரா இந்த ஊருக்கு போ, இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒருத்தவங்க ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு செய்தியை சொல்லு, நான் உங்கள் அடிமை, இந்த ஆடுகளும் உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுங்க. உன்னை யார அனுப்புனன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அப்ப நீ சொல்லு உங்க அடிமை ஐயூப் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு ஆடுகளை கொடுத்து இந்த மாதிரி சொல்லியும் அனுப்புறாங்க. அந்த மாதிரி அந்த அடிமையும் அங்க போறாங்க. யாக்கூபினுடைய சகோதரரை பாக்குறாங்க, பார்த்து இந்த மாதிரியே சொல்றாங்க. அந்த சகோதரன் கேட்கிறாரு, உன்னை யார அனுப்பி வச்சா அப்படின்னு. உங்க அடிமை யாக்கூப் தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு. அவருக்கு உள்ளமெல்லாம் குளிந்துருச்சு. தம்பி ஊரை விட்டு ஓடி போனாலும் நம்ம மேல ரொம்ப பாசமா ரொம்ப கண்ணியமா தான் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அடிமையை தந்து ஆடுகளையும் தந்து அது உங்க தம்பின்னு சொல்லி விடாம உங்க அடிமைன்னு சொல்லி விட்டுருக்கிறார,
அப்ப இன்னும் நம்ம மேல ஒரு பாச நேசம்னா இருக்கத்தான் செய்து போல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஒரு கடிதத்தின் மூலமா ஒரு செய்தி அனுப்புறாரு. நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க, நம்ம கூடயே வந்து இருந்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு செய்தி அனுப்புறாங்க. மறுபடியும் பிரிஞ்ச குடும்பம் வந்து என்ன செய்யுது, ஒன்னு சேருது. ஒன்னு சேர்ந்தா எங்க இருக்கிறாங்க, எல்லாம் பாலஸ்தீனத்துல தான் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் சொன்னா நமக்கு ஆதி மூலம் எங்க வரும் அப்படின்னா, அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னா நமக்கு எங்க வரும் அப்படின்னா எகிப்துக்கு வரும். எகிப்துக்கும் பாலஸ்தீனத்திற்கும் என்ன சம்பந்தம், இப்ராஹிம் நபி ஈராக்ல பிறந்தாங்க, இசாக் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்துல இருக்கிறாங்க, யாக்கூப் நபியும் பாலஸ்தீனத்துல இருக்கிறாங்க, அப்ப எப்படி எகிப்துல வந்து பனு இஸ்ரவேலர்கள் வந்தாங்க? இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பனு இஸ்ரவேல், இன்னைக்கு யூதர்கள் பெரிய அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா மக்களையும் ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. ஆனால் ஒரு காலத்துல இந்த பனு இஸ்ரவேலர்கள் இன்னொருத்தவங்களால வந்து என்ன செய்யாதாங்க, சித்திரவதை செய்யப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் யார் தள்ளப்பட்டாங்க, இந்த பனு இஸ்ரவேலர்கள் தள்ளப்பட்டாங்க. அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க, இங்க உட்கார்ந்துகிட்டு வந்து நிறைய சதி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் குரான் ஒரு யூதர்கள் சொல்லுதுல்ல, அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்ல, இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இவங்களும் அவங்களும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சரித்திரங்களை படிக்கும் பொழுது, குரானை படிக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இவங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யும், தெரிய வரும். அப்போ பாலஸ்தீனத்துல யார் இருக்கிறாங்க, யாக்கூப் நபி இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க, எப்படி எகிப்தோட வந்து தொடர்பு கொண்டாங்க, எகிப்துக்கும் இவங்களுக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குரானை படிச்சோம் அப்படின்னா இந்த சரித்திரம் நமக்கு தெரிய வரும். குரான்ல சூரத்துல யூசுஃப்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் ஒன்னு இருக்குது, யூசுப் நபியுடைய வரலாறு. இந்த வரலாறு நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த பாலஸ்தீனத்துல இருந்து இந்த பனு இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்துக்கு போனாங்க அப்படின்ற ஒரு சரித்திரத்தை ரொம்ப இலகுவான ஒரு முறையில நம்ம புரிஞ்சுக்கலாம். யாக்கூப் நபி இருக்கிறாங்கல்ல, யாக்கூப் நபிக்கு ஒரு இரண்டு மனைவி, நிறைய மனைவிமார்கள் உண்டு. இரண்டு மனைவிமார்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள். ஒருத்தவங்க பெயர் என்ன பெயரு சொன்னமல்ல, ரையா. இன்னொருத்தவங்க பேரு இந்த ராஹின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்ம சொன்னோம்ல, இரண்டாவது. இவர்களின் மூலமாக ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது. அவங்கதான் ரொம்ப முக்கியமானவங்க. யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முன்னாடி ரையான்னு நம்ம சொன்னோம்ல, அவங்களும் இன்னும் ஒரு சில திருமணங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களின் மூலமாகவும் இன்னும் ஏற்கனவே ஒரு 10 குழந்தைகள் இருக்கு. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சூரத்துல யூசுப்ல ஒரு சில செய்திகளை வந்து என்ன செய்வோம், நம்ம பார்க்க வருவோம். யூசுப் சூரால ஒரு அத்தியாயத்தினுடைய ஒரு 4வது 5வது அத்தியாயத்துல யூசுப் நபி கண்ட கனவை பத்தி யூசுப் நபி சொல்லுவாங்க. இன்னி ரஐது அஹத அஷர கௌகபா வஷம்ச வல் கமர ரஐதுஹும் லிசாஜிதீன். நான் எனது கனவுல ஒரு 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, யூசுப் நபி தனது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது பலவிதமான குருத்திபி ரஹமத்துல்லா, இப்னுல் கய்யிம் ரஹமத்துல்லா இவங்க எல்லாம் பலவிதமான விளக்கங்கள் ரொம்ப அற்புதமா தருவாங்க. அந்த விளக்கத்தையும் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா, யாக்கூப் நபிக்கு மற்ற மனைவியின் மூலமாக ஒரு 10 குழந்தை பிறக்குது. இரண்டாவது நம்ம ரையா ராஹின் சொன்னோம்ல, இவங்க மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதே ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப அழகில சிறந்தவங்க யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தானே. அதே சமயத்துல இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றதுனால இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும், தெரிஞ்சுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நிறைய பயான்கள்ல வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. யூசுஃபினுடைய அழகை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிப்பான்னா, ஒரு கட்டத்துல யூசுப் நபியுடைய அழகை பார்த்துட்டு பெண்கள் எல்லாம் கனிகளை அறுப்பதற்கு பதிலாக எதை அறுத்துக்கிட்டாங்க, கையை அறுத்துக்கிட்டாங்க. இது கதை இல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு சரித்திரம். அல்லாஹ் குர்ஆன்ல பல அத்தியாயங்களை சொல்லியிருக்கிறான், பல வரலாறுகளை சொல்றான். ஆனா எந்த வரலாறையும் இப்படி பெயர் வச்சு சொல்லல, அஹ்சன் அல் கசஸ், மிக அழகிய வரலாறு அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனா யூசுப் நபியுடைய வரலாறு சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி பெயர் வச்சே சொல்றான், நஹ்னு நக்குஸ்ஸு அலைக அஹ்சன் அல் கசஸ், மிக அற்புதமான ஒரு வரலாறை நாம் உமக்கு எடுத்துரைக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிப்பான். சூரத்துல யூசுப் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே அப்படியே மெய்மறந்து போயிருவோம்.
அந்த ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை படிச்சோம் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன செய்வோம், எழுந்திருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப யூசுப் நபிய பார்த்துட்டு அந்த பெண்கள் எல்லாம் கனிகளை அறுப்பதற்கு பதிலாக என்ன தருத்தாங்க, கையை அறுத்துக்கிட்டாங்க. சில உலமாக்கள் பயான் பண்ணும் போது சொல்லுவாங்க, யூசுப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அழகை காட்டினும் முகமது நபிக்கு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், நிறைய அழகை கொடுத்தான். அந்த இடத்துல யூசுப் நபிய பார்க்காம அந்த பெண்கள் எல்லாம் முகமது நபியை பார்த்திருந்தாங்கன்னா கையை கூட அறுத்துருக்கோம், எதை அறுத்துருப்பாங்க, கல்வையே அறுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இந்த இதை போட்டு விடுவாங்க. இந்த இடத்துல இந்த ஒப்பீடு பண்றதுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் யூசுப் நபியை விட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பேசணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, சரித்திரத்துல இப்படியும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒப்பீடு எந்த என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்ப யூசுப் நபி ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமான அழகா இருப்பாங்க. தோற்றத்தால் மாத்திரமல்ல குணத்தாலும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் நல்ல வாலிப பருவத்துல இருக்கிறாங்க. 11வது பிள்ளையா யாரு பிறக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பார்க்கும் போதே ரொம்ப கண் குளிர்ச்சியா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் ஒழுக்கங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுது, தனது தந்தை யாக்கூப் அப்படியே கவர ஆரம்பிக்குது. அதனால யாக்கூப் நபியை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எங்கேயும் தனியா அனுப்பவே மாட்டாங்க, தான் கூடையே வச்சுக்கிடுவாங்க, எப்பவுமே தான் கூடையே வச்சுக்கிடுவாங்க. ஆனா மத்த 10 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் யாரு பிறக்கல, யூசுப் நபிக்கு தம்பி பிறக்கல, பின்யாமீன் பிறக்கல, யூசுப் நபி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த 10 பேரும் பாக்குறாங்க, என்னோட நம்மளும் நம்ம தந்தைக்கு தானே பிறந்தோம், நம்ம மேலாம் இல்லாத காட்டாத பாசத்தை யூசுப் மீது மட்டும் நம்ம தந்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்து இருக்கத்தான் செய்யுது. இந்த பொறாமையினுடைய வெளிப்பாடா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு பிளான் ஒண்ணு பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க, இவரை கூட்டு போயிட்டு எங்கேயாச்சும் தீர்த்து கட்டிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பிளான் பண்றாங்க. இந்த சரித்திரத்தை எதுக்கு சொல்றேன்னா, இந்த பலஸ்தீனத்துல இருந்து இந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த யூதர்கள் எப்படி எகிப்துக்கு போனாங்க அப்படின்ற ஒரு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அப்ப எல்லாரும் பிளான் பண்ணிட்டு சும்மா வந்து அதை செய்ய முடியாது, எதையாச்சும் நல்ல பிளான் பண்ணி தான் இதை செய்யணும். என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் பொழுது தந்தைகிட்ட போய் என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க, அத்தா இந்த மாதிரி நாளைக்கு வெளியூருக்கு வெளியில போலான்னு இருக்கிறோம், எங்க கூட அந்த யூசுப்பையும் கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் அப்படின்றாங்க. யூசுப்னு சொன்னவனே தந்தைக்கு ஒரு உஷார் வந்துருச்சு, ஆகா இவன பாசத்துல கூப்பிடல, ஏதோ ஒரு சதி வேலையை பண்றதுக்கு தான் இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் வந்து என்ன செய்யறாங்க, என்னெல்லாமோ மறுத்து பாக்குறாங்க, வேணாம்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விட்டப்பாடு இல்லை, அவங்கதான் ஒரு முடிவு பண்ணிட்டாங்களே, விட்டதே இல்லை. அவரே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு, எங்க கூட நீங்க யூசுப் அனுப்பி வச்சீங்கன்னா நல்ல ஓடி ஆடி விளையாடுவாரு, நல்ல சாப்பிடுவாரு, நல்ல விளையாடுவாரு, எங்க கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க, வைன்னால ஹாஃபிதுன், நாங்க அவரை பாதுகாப்போம், நாங்களாம் அவருடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. என்னதான் சொன்னாலும் மனசு இறங்கலை, கடைசியில வந்து அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணிட்டாங்க. கடைசியில அனுப்பவும் செஞ்சிட்டாங்க. யூசுப் நபியை கூட்டு வராங்க, கூட்டு வரும் போதே பிளான் பண்றாங்க, இவரை என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏற்கனவே கொல்லன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதுல இருந்தவர்ல ஒருத்தவர் சொல்றாரு இவரை கொண்டரலாம் அப்படின்னு. அப்போ இன்னொருத்த கால காயிலும் மின்ஹும்லா தக்குத்துல யூசுஃப, அதுல இருந்த ஒரு மனுஷன் சொன்னாரு, ஒரு சகோதரர் சொன்னாரு, எப்பா யூசுஃப கொண்டாதீங்கப்பா, அவரை ஏதாச்சும் நீங்க செய்யறதா இருந்தா ஏதாச்சும் ஒரு 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 தூரமான ஒரு பிரதேசத்துல வந்து என்ன செஞ்சிருங்க, தூக்கி எரிஞ்சிருங்க, விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஃபீ கயாமத்தில் ஜுப்பி, ஒரு பெரிய கிணத்துல தூக்கி போட்டுருங்க, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க, கொன்றாதீங்கப்பா. ஏதாச்சும் ஒரு கிணத்துல தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த வழியா ஏதாச்சும் ஒரு பயணம் கூட்டம் வரும், இந்த தண்ணிக்காக வேண்டி பார்ப்பாங்க, இந்த குழந்தைய பார்த்தோன்னா அவங்களாச்சும் எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யட்டும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கட்டும், நம்ம கொலை செஞ்சிட வேண்டாம் அப்படின்றாங்க. சரி இது ஒரு நல்ல யோசனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தந்தைகிட்ட இருந்து யூசுப் அப்படியே தங்கமா அப்படி கூட்டு வராங்க. தந்தையினுடைய பார்வை படுந்தனைக்கும் யூசுப் அப்படி கொஞ்சுறாங்க, கண்ணே மணியே முத்தே சொல்லிட்டு கொஞ்சிட்டு வராங்க. தந்தையினுடைய பார்வை கொஞ்சம் மறைஞ்ச உடனே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பின்னாடி அதுல இருந்த 10 பேர்ல ஒரு ஆளு யூசுப்புடைய மண்டையில குட்டுறாங்க. இந்த அநியாயம் பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த வேலை நடக்க ஆரம்பிக்குது. அநியாயம் பண்ணி யூசுப கூட்டு வந்து கடைசியில அவங்க பிளான் பண்ண மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு கிணத்துல தூக்கி போடுறாங்க. ஆனா கிணத்துல தூக்கி போட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், ஒரு இறை செய்தியை வந்து அனுப்புறான், நீங்க பயப்படாதீங்க, கிணத்துல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, இன்னைக்கு இந்த மாதிரி சதி வேலை பண்ணாங்கல்ல இவங்க, இவங்க பின்னாடி ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு இறை செய்தியை கூட வந்து என்ன செய்யறான், அந்த கிணத்துல இருக்கும் போதே யூசுப் நபிக்கு அல்லாஹ் இறக்கி அருள்றான். கிணத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பயண கூட்டம் வருது, தண்ணிக்காக வேண்டி அந்த கிணத்தை பாக்குறாங்க, உள்ளக்க ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது, குழந்தைனாலும் குழந்தை யூசுப் நபி இருக்குன்னு ரொம்ப அழகலும்,
அத பார்த்துட்டு ஒரு ஆள் பாக்குறாரு தண்ணி காண்டி இப்படி பார்த்துட்டு குழந்தைய பார்த்த உடனே உள்ளக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சத்தமா சொல்றாரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு அவர் சொல்றாரு மாஹாதா இல்லா பஷர், இவர் மனசம் கிடையாது, இவர் மலக்குன்றாங்க. அப்ப எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வெளியில எடுத்துட்டாங்க, குழந்தைய வெளியில எடுத்துட்டு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வருது, இவர் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு. அதுல ஒருத்தர் சொல்றாரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குது, எங்கட தந்துருங்களா அப்படின்றார். அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு அது எப்படி, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் வந்திருக்கிறோம், கிடைச்ச பொருள்ல எல்லாத்தையும் கொஞ்சம் பங்கு வச்சுதான் வந்து என்ன செய்யணும் எடுத்துக்கணும், இது உயிருள்ள ஒரு பொருளா இருக்குது, இதை பங்கு வைக்க முடியாது, அதனால என்ன செய்வோம், நம்ம எங்க போறோமோ அங்க போய் இவரையும் ஒரு வியாபார பொருளா வந்து என்ன செஞ்சிருவோம், வித்துருவோம், அதுல வரக்கூடிய லாபத்தை வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம், நம்ம பங்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்றாங்க. சரி இது ஒரு ஏற்புடையதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வியாபார குழு நேரம் அந்த குழந்தைய எடுத்துட்டு எங்க போறாங்க, எஜிப்துக்கு போறாங்க. இவன் புரியுதுங்களா, பலஸ்தீனத்துல இருந்து எஜிப்துக்கு எப்படி வராங்க அப்படின்னு, நேரா யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள கொண்டு போய் என்ன செய்யறாங்க, எஜிப்தினுடைய ஒரு பெரிய சந்தையில வச்சு என்ன செய்யறாங்க, ஏலம் விடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியா ஒரு அரசர் வராரு, அந்த அரசர் வந்து என்ன செய்யறாரு, இந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு என்னன்னு சொல்லி கேட்டா அந்த கூட்டம் ரொம்ப அற்ப விலைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வெள்ளி காசுகளுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, யூசுப் நபியை வித்துட்டாங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டு நேரா வந்து என்ன செய்யறாங்க, தன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மனைவிட்டு சொல்றாங்க இந்த குழந்தை ரொம்ப சூப்பர் குழந்தை, ரொம்ப அருமையான குழந்தை, இந்த குழந்தையை நம்ம வளர்ப்போம், வளர்த்தா பின்னாடி இந்த குழந்தையின் மூலமா நமக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு பலன் தருவாரு. அப்படி இல்லையா, நமக்கு தான் குழந்தை இல்லைல்ல, இந்த குழந்தைய வந்து நினைச்சு விடுவோம், நம்முடைய பிள்ளையாக நம்ம தத்தெடுத்து நம்ம வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த குழந்தையும் வந்து என்ன செய்து காலம் காலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு வயசு வந்ததுக்கு பின்னாடி யூசுப் நபியுடைய அழகை பார்த்து என்ன செய்யறாங்க, அந்த அரசருடைய மனைவியே வந்து யூசுப் நபியின் மீது ஒரு தவறான ஒரு எண்ணம் கொள்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த சரித்திரம் வந்து என்ன செய்யுது அப்படியே நீடுது. அவங்க வந்து சிறையில வந்து என்ன செய்யறாங்க, அடைக்கப்படுறாங்க. அதுல ஒரு சில சோதனைகளை வந்து அல்லாஹ் கொடுக்கறான். அந்த சோதனைக்கு பின்னாடி எந்த எஜிப்திற்கு இவர்கள் ஒரு வியாபார பொருளா வந்து சிறையில அடைக்கப்பட்டு சில சோதனைகள் எல்லாம் அனுபவிச்சாங்களோ அதே எஜிப்துக்கு ஒரு அரசராகவே என்ன செய்யறாங்க, இவங்க மாறுறாங்க. இவங்க கையில வந்து என்ன செய்யுது, சில பொறுப்புகள், முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே வந்து அரசர் உயிரோட இருக்கும் போது இவர் நிறைய விஷயத்திற்கு வந்து தலைமை வகிக்கிறாங்க. அந்த அரசரே வந்து என்ன செய்யறாரு, நீ இது இதெல்லாம் பாத்துக்கோ, இது இதெல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கறாங்க. யூசுப் நபி எங்க இருக்கிறாங்க, எகிப்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்முடைய தாயும் தந்தையும் சகோதரனும் எங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்க பலஸ்தீனத்துல இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமே, நல்லா இருக்குமே சொல்லிட்டு அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. என்ன சூழ்நிலை ஏற்படுது, அவங்க இருந்த ஊர் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல அந்த ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் ஒண்ணு வருது. ஊர்ல சோத்துக்கு வழி இல்ல, அரிசி இல்ல. அப்ப அந்த ஊர்ல வந்து என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது இந்த மாதிரி எகிப்துல இந்த மாதிரி ஒருத்தவர் இருக்கிறாராம், அவர் இந்த மாதிரி பஞ்சத்துக்காக வேண்டி உதவி கேட்டு யார் வந்தாலும் தானியங்கள் வழங்குறாராம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இந்த உதவிகள் பெறணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த சகோதரர்கள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடிய எகிப்துக்கு வராங்க. அங்க வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாங்க, ஒன்னு சேர்றாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே பலஸ்தீன்ல இருந்து எங்க வராங்க, எகிப்துக்கு வராங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கு, இசாக் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனம், பாலஸ்தீனத்துலதான் யாக்கோபு பிறக்கிறாங்க, யாக்கோபுடைய பிள்ளைகளும் எங்க பிறக்கிறாங்க, பாலஸ்தீனத்திலேயே பிறக்கிறாங்க. பாலஸ்தீனத்துல பிறந்த இந்த மக்கள் எப்படி எகிப்துக்கு வராங்க, இந்த சரித்திரம் தான் யூசுப் நபியின் மூலமாக எகிப்துக்கு வராங்க. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இன்னொரு ஒரு செய்தியை நம்ம வந்து என்ன செய்துக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன செய்தி, இன்னைக்கு நம்ம யூதர்கள் சொன்னா நமக்கு ஒட்டுமொத்தமாவே நமக்கு என்ன சிந்தனை வருது, கெட்டவங்க மகா, உண்மையிலேயே அப்படிதான் அவங்க, குரானும் அப்படிதான் சொல்லுது. ஆனா அதே சமயம் யூதர்கள்லயும் பல பிரிவுகள், பல கோத்திரங்கள் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரான்ல சொல்லி காட்டும் பொழுது வக்கத்தானாகும் உஸ்னத்தை அஷரத்தை அஸ்பாத்தன் உமமா, ஏழாவது அத்தியாயம் 160வது வசனத்துல இதுல அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், யூதர்கள்லயே ஒரு 12 கோத்திரத்தவர்கள் இருக்கிறாங்களா, எத்தனை கோத்திரத்தவர்கள், 12 கோத்திரத்தவர்கள் இருக்கிறாங்களா.
موسى نبي உடைய கால கட்டத்துல தண்ணீருக்காக வேண்டி என்ன செய்றாங்க موسى நபி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்வான் ஃபத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜஸத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா கத அலிம குல்லு உனாஸின் மஷரபஹும் மூசாவே உங்க மக்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க தண்ணி கேக்குறீங்க உங்க கையில இருக்கக்கூடிய அந்த கம்பை வச்சு என்ன செய்யுங்க அந்த பாறை அடிங்க 12 ஊற்றுகள் வரும் அந்த 12 ஊற்றுகள்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதுக்கு சொல்றான் 12 கோத்திரத்தோடு 12 கோத்திரத்தோட புரியுதுங்களா ஏற்கனவே 10 பேர் யூசுப் நபி 11 அவருடைய சகோதரர் பின்யாமீன் அவங்க 12 இப்படி 12 பேர் வழியாக 12 கோத்திரத்தவர்கள் வராங்க அப்படியே மூசா நபியுடைய காலகட்டத்திலனா அந்த மக்கள் சந்ததிகள் பெருகி பெருகி அந்த 12 கோத்திரத்தவர்களும் இருக்கிறாங்க அவன் தண்ணிக்காக வேண்டி அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கிடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கோத்திரத்தவர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஊற்றுக்கண்களை வர வச்சு கத அலிம குல்லு உனாசின் மஷரபகும் அவங்க அவங்க ஊற்றுகளை வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க அதுல இருந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க குடிச்சுக்கிடுவாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா 12 கோத்திரத்தவர்கள் வந்து எதுல உண்டு யூதர்கள்லயே உண்டு அதே சமயம் யூதர்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இப்ப இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கள கூட இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க இஸ்ரேல்ல உட்கார்ந்துகிட்டு சதி வேலைகள் நிறைய பண்றாங்கல்ல யூதர்கள் சொல்லிட்டு இவங்கள கூட அதே இனத்தை சார்ந்த சில மக்கள் வந்து வெறுக்கிறாங்க இவங்க என்னடா அப்படி இருக்கிறாங்க இப்படி பண்ணலாமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல இவங்களை வெறுக்கக்கூடிய மக்களும் அவங்க இனத்திலேயே வந்து என்ன செய்யறாங்க இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க அதே போல அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா யூதர்கள் சொல்லிட்டு அந்த யூதர்கள்லயும் கூட நல்லவங்களும் உண்டு திருக்குறான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 62வது வசனத்துல சொல்லி காமிப்பா இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா வஸ்ஸாபீன மன் ஆமன பில்லாஹி வல்யௌமில் ஆகிர் ஈமான் கொண்டவர்களிலும் யூதர்களிலும் நசாராக்கள் கிறிஸ்தவர்களிலும் சாபியின்களிலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் அவருடைய ரப்பிடத்துல அவங்களுக்கு கூலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான் அப்ப யூதர்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது அன்றைய காலகட்டத்துல இன்னைக்கும் அந்த மாதிரி நல்ல மக்களும் வந்து என்ன செய்யறாங்க இவங்களுடைய போக்கை எதிர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதே போல அன்றைய காலகட்டத்துல குரான் சொல்லுது பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல நல்லவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களும் வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க மூசா நபியை ஈமான் கொண்ட மக்கள் இருந்தாங்கல்ல அவங்களும் யூதர்கள் தான் ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க நல்ல மக்கள் நம்ம யூதர்கள் யூதர்கள் சொல்றவன் இந்த பெயர் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது பனு இஸ்ராயல் ஓகே யாக்கூப் நபியுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யஹூது யூதர்கள் அப்படின்ற ஒரு பெயர் எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு ஒரு பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க மூன்று கருத்துக்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஒண்ணு என்னன்னா யாக்கூப் நபிக்கு ஒரு 12 குழந்தைகள் நம்ம சொன்னோம்ல அதுல ஒருத்தர் ஒரு பெயர் யஹூதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தாரா இந்த 12 குழந்தைகள்ல யூசுப் பின்யாமின் அந்த மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு 10 பேர் இருந்தாங்கல்ல அதுல யஹூது யூதர்னு சொல்லிட்டு என்னது ஒருத்தவர் உண்டு அதனால வந்து என்ன செய்திருச்சு இந்த குலத்தவர்களுக்கு யூதர்னு சொல்லிட்டு பெயர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆனா இத வந்து பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த யஹூதுக்கு மட்டும்தான் சந்ததி இருந்துச்சா மத்த 11 பேருக்கும் சந்ததி இருக்கத்தானே செஞ்சுது அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இன்னொரு ஒரு கருத்தையும் சொல்றாங்க என்ன கருத்து யஹூதுனா அந்த ஹீப்ரு மொழியில பாசத்தையும் நேசத்தையும் காட்டக்கூடியவர் அவங்க ரொம்ப பாச நேசமா அண்ணன்பிக்குள்ள இருந்ததுனால இந்த பெயர் அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இதுவும் கூட ஏற்புடையதா இல்ல என்ன ஏற்புடையதா இல்ல அந்த 10 பேரு கூட தானே பாசநேசமா இருந்தாங்க யூசுஃபை வெட்டி விட்டாங்கல்ல இடையில அப்ப அவங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அதையும் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு ஒரு காரணத்தை சொல்றாங்க யஹூத் இது பாரசீக மொழியில யஹூதுனா நதியை கடந்து வந்தவர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஒரு ஒரு அர்த்தம் இந்த அர்த்தம் கொஞ்சம் ஏற்புடையதா இருக்கு குரானோட ஒப்பிட்டு பார்த்தோன்னு வைங்களேன் இந்த யஹூத் அப்படின்றதுக்கு இந்த பாரசீக மொழியில நதியை கடந்து வந்தவர் தண்ணீரை கடந்து வந்தவர் என்ற ஒரு பொருள் இருக்குது இது கொஞ்சம் சரியா இருக்குது மூசா நபியுடைய காலகட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவங்களை ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான்ல ஃபிரானும் ஃபிரானுடைய கூட்டத்தார்களும் துரத்திக்கிட்டே வரும் பொழுது இடையில என்ன வரும் ஒரு கடல் ஒண்ணு வரும் அப்ப அல்லாட்ட கேட்பாங்க அல்லாஹ் நீ வர சொன்னா வந்துட்டேன் இப்படி கடல் வந்துருச்சே என்ன செய்ய அப்படியா அப்ப அந்த கம்பை வச்சு அடிங்க கடலை பாதை பிறக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கம்பை வச்சு அடிக்கிறாங்க ஒரு பாதை ஒண்ணு வருது அந்த பாதையின் வழியாக அந்த கடலை கடந்து என்ன செய்யறாங்க இன்னொரு ஒரு கரைக்கு போய் சேர்றாங்கல்ல இத மையமா வச்சு இந்த கரையை போய் சேர்ந்த உடனே அந்த ஊர் மக்கள் அந்த கரையில் உள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்துட்டு யஹூது அப்படின்னு சொன்னாங்களாம் கதையை அந்த நதியை கடந்து வந்தவர் கரையை கடந்து வந்தவர் அப்படின்னு
இது கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்குது. ஆக மொத்தத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த யஹூதிங்கிற ஒரு பெயர் இந்த பனு இஸ்ரவீலர்களுக்கு அதிகம் அதிகம் சூட்டப்பட்டு அதிகம் அதிகம் புழங்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த யஹூதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, இது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான்னா நமக்கு தெரியணும், அந்த பெயர்ல அறியப்பட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க இனத்தால பிறப்பால இவங்க என்ன யாரை சேர்ந்தவங்க, பனு இஸ்ரவீல் தான். அதுக்கு பின்னாடி இந்த யஹூதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அழைக்கப்பட்டாங்க. இந்த பெயர் பிரபலியமானச்சு அல்லாஹும் வந்து என்ன செஞ்சா இந்த பெயரை சொல்லியே வந்து என்ன செஞ்சா அவங்கள அழைக்க ஆரம்பிச்சான். அப்ப யூதர்கள் சொன்னா எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது. அதே சமயத்துல அவங்கள கெட்டவங்களும் உண்டு, அந்த கெட்டவங்க சாதாரண கெட்டவங்க கிடையாது, மகா கெட்டவங்க. நல்லவங்களும் உண்டு கெட்டவங்களும் உண்டு, ஆனா அந்த கெட்டவங்க நம்ம சமுதாயத்துல ஒரு கெட்டவங்க இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது. எந்த மாதிரி கெட்டவங்க, மகா மகா கெட்டவங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உண்மை அப்படிதான், அந்த அளவுக்கு ரொம்ப ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு தப்பையும் துணிஞ்சு செய்வாங்க. அப்ப நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும், யூதர்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, அவங்களையும் நல்லவர்கள் உண்டு கெட்டவர்களும் உண்டு. அதே சமயம் இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத நிறைய சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு கொடுத்துருக்கிறாங்க, அந்த பனு இஸ்ரவேல் பனு இஸ்ராயல் அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கான், நிறைய சிறப்புகளை கொடுத்துருக்கான், நிறைய கண்ணியங்களை கொடுத்துருக்கான். இன்னும் சொல்ல போனா சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், யாபனி இஸ்ராஇ லத்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன். இஸ்ராயலுடைய மக்களே சந்ததிகளே, நீங்கள் நான் உங்க மீது செய்த அந்த உபகாரங்களை எல்லாம் நீங்க நினைவு கூறுங்க. என்ன உபகாரம் செஞ்சிருக்கிறேன், அகிலத்தார் எல்லாத்தையும் காட்டிலும் நான் உங்களை சிறப்புப்படுத்திருக்கிறேன். இந்த உலகத்துல எந்த சமுதாயத்தையும் சிறப்புப்படுத்தாத அளவுக்கு அல்லாஹ் எந்த சமுதாயத்தை சிறப்புப்படுத்தி இருக்கிறான், அந்த பனு இஸ்ராயல தான் நிறைய சிறப்புப்படுது, நிறைய கண்ணியங்களை கொடுத்திருக்கான், நிறைய அருள்வளங்களை கொடுத்திருக்கிறான். என்ன அருள்வளங்களை கொடுத்தா அதையும் திருக்குறான் சொல்லி காட்டும், வலகத ஆத்தைனா பனி இஸ்ராயல் கிதாப், இஸ்ராயலுடைய மக்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். அதுபோல ஹெக்கம் எதை கொடுத்தோம், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம், ஒன் நுபுவா இன்னும் நபித்துவத்தையும் கொடுத்தோம். இந்த பனு இஸ்ராயல் தந்த சந்ததிகள்ல தோன்றிய நபிமார்களை மாதிரி வேற எந்த சமுதாயத்திலையும் வந்து என்ன செய்யல, நபிமார்கள் தோன்றவே இல்லை. நிறைய நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் நபியில ஆரம்பிச்சு, யூசுப் நபியில ஆரம்பிச்சு, எது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரைக்கும் இடையில எத்தனை நபிமார்கள் இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் எவ்வளவு நபிமார்கள், எல்லா நபிமார்களும் யாருடைய எந்த வம்சம் எந்த பரம்பரை, இஸ்ராயல் பனு இஸ்ரவேலர்கள் தான். இவங்கள வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி வச்சு இவங்களை கண்ணியப்படுத்துறான்ல, அந்த மாதிரி வேற எந்த சமுதாயத்தையும் கண்ணியப்படுத்தல. இதை மட்டுமா, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரும், வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்குது, நபித்துவம் கூட, இது இதெல்லாம் ஒரு சிறப்பா, இன்னும் வேற என்ன சிறப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் நிறைய சிறப்பை கொடுத்தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அஞ்சாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்துல சொல்லுவான், வ ஆதாக்கும் மாலம் யூத்தி அஹது மினல் ஆலமீன், இந்த அகிலத்தார்ல நான் யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு உண்டான ரஹமத்தை நான் யாருக்கு கொடுத்தேன், இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு நான் கொடுத்தேன். என்ன நியமத்தை கொடுத்தான் தெரியுமா, அந்த மாதிரி நியமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தான்னு வைங்களேன், நம்ம அல்லாஹுக்கு மாறே செய்ய மாட்டோம். எப்பவுமே சதா அல்லா 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 அல்லான்னு துதிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நியமத்துக்களை எல்லாம் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சொல்றோம் பாருங்களேன், நிறைய இருக்குது. அதுல நம்முடைய சிந்தனைக்கு இந்த இது நமக்கு தந்திருந்தா அவனு வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம ஒரு காலம் அந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நியமத்தை சொல்றோம் பாருங்க. சூரத்துல் பக்கரால இந்த வசனம் வருது, இன்னும் ஒரு சில இடங்கள்லயும் வந்து என்னது இந்த வசனங்கள் வருது. அந்த சமுதாயத்திற்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள்ல இது ஒரு நியமத்து, அலைக்குமுல் கமாம், ரொம்ப பயங்கரமான வெயில் அடிச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம், கொடையை பிடிச்சிட்டு போவோம், அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு இணல்ல போய் வந்து என்ன செய்வோம், ஒதுங்குவோம், அப்படித்தானே. இனிமேல் ஒதுங்கவும் முடியாது. காரணம் என்ன, சென்னையில இந்த மரங்கள் எல்லாம் கீழே வேற விழுந்துருச்சு, இனிமேல் வரக்கூடிய மாதத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இருக்கிற மரம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறோம், கொடையும் எந்த வீட்டையும் கிடையாது, இவன் கொடை வச்சுட்டு போறவங்களை பார்த்து கேலி பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த மக்களுக்கு அவங்க ஒரு தப்பு ஒண்ணு பண்ணாங்க, நாடோடிகளாவே சுத்திக்கிட்டே அலைஞ்சாங்க, வெயில் கடுமையான வெயில் கேக்குறாங்க, வெயில் ரொம்ப அடிச்சுது என்ன செய்ய, அப்படின்னு வெயில் ரொம்ப அடிக்குதா, அல்லாஹ் எப்படி செய்யறான் பாருங்க, உங்களுக்கு கொடை வேணும், உங்களுக்கு நிழல் வேணுமே, என்ன செய்ய, மேகத்தை அனுப்பி வைக்கிறான். எப்படிப்பட்ட நியமத்து இது,
இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நியமத்து இருக்குது. இப்போ என்ன மாசம், ஜனவரி ஆரம்பிச்சிடும், பிப்ரவரி மார்ச்லாம் கொடூரமான வெயில் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு மூன்றோட சிக்னல்ல நிக்கிறோம், கொடூரமான வெயில் ஜூன்ல, என்னடா இப்படி வெயில் அடிக்குதேன்னு சொல்லும் போது ஒரு மேகக்கூட்டம் நமக்கு மட்டும் என்ன செய்து ஒரு நிழல் கொடுத்துச்சுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதாவது இப்படி இப்படி நடக்குது. யாரெல்லாம் முஸ்லீமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஒரு மேகக்கூட்டத்தை அனுப்பி இந்த மேகக்கூட்டம் ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும் இருக்குன்னா நம்ம என்னக்காவது நம்ம வழிதவருவோமா? வழிதவரவே மாட்டோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கொடுமை நடந்தாலும் சரி, இந்த ஏகத்துவத்திலேயே நம்ம இருப்போம். எங்க பேர மாட்டோம், அந்த ஷிர்க்குக்கு போக மாட்டோம். அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ் கொடுத்தான், ஏ எங்கேயும் வழி தவறி போயிடாதீங்க, என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் அடிக்குதா, இந்த உனக்கு என்னுடைய மேகத்தையே வந்து என்ன செய்யறேன், நிழல் தர வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேகத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சான், ஒரு நிழலை கொடுத்தான். எவ்வளவு பெரிய கண்ணியம், கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல்ல இதெல்லாம். இதோட வந்து அல்லாஹ் நிப்பாட்டிட்டானா, அடுத்து சொல்றான் பாருங்க, அன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸல்வா. இன்னைக்கு நம்ம காலையில கண்முழிச்சதுல இருந்து இரவு கண் தூங்கு வரைக்கும் அயராது பாடுபட்டு கஷ்டப்படுறோம்னா எதுக்காக வேண்டி, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி தானே. நம்ம நாளைக்கு போய் யார்ட்டும் போய் கையேந்திடக்கூடாது, நம்ம பிள்ளைங்க யார்ட்டையும் போய் பசின்னு போய் நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தானே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வைக்கிறோம் எல்லாம் செய்யறோம். ஆனா இன்னைக்கு மனச மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கும் தாண்டி என்னமோ இங்க ஆயிரக்கணக்கா 2000 வருஷம் 3000 வருஷம் இருந்து வாழ போற மாதிரி கோடிக்கணக்கா என்ன செய்யறாங்க, சம்பாதிச்சு வச்சாங்க, அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அந்த சமுதாயத்துக்கு பாருங்க, ஏய் நீ சம்பாதிக்கலாம் வேணாம்ப்பா, எதுக்கு சம்பாதிக்கிற, சோத்துக்கு தானே சம்பாதிக்க, நான் உனக்கு தரேன் சூப்பரான உணவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல இருந்து மண்ணு சொல்வான்னு சொல்லிட்டு மிக உயர்தரமான ஒரு உணவை கொடுத்தான். யாருக்கு, அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு. இன்னைக்கு நமக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், நம்ம வேலைக்கும் போக மாட்டோம் வெட்டிக்கும் போக மாட்டோம். அதுவும் அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து ஒரு உணவை தரான்னா அந்த உணவு நமக்கு எப்படி இருக்கும், அதை சாப்பிடுவோம் அப்படியா, மேகக்கூட்டம் நல்ல நிழலா இருக்குதா சுத்துவோம். அதுவும் சென்னையிலலாம் நம்ம இருந்தோம் வைங்கள, சாப்பிட்றது சுத்துறது சாப்பிட்றது சுத்துறது இப்படியே காலங்கள் கழியும். இன்னைக்கு அந்த மாதிரி தந்தா நம்ம அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்துவோம், எவ்வளவு நன்றி உள்ள ஒரு அடியாரா இருப்போம். நமக்கே தெரியுது இந்த ரெண்டும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எவ்வளவு அழகா இருக்குது. இந்த மண்ணு சொல்வா, இந்த உணவை பத்தி முஹத்திசீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் விளக்கம் கொடுப்பாங்க. சொர்க்கத்தினுடைய உணவுனா சாதாரண ஒரு உணவா, அல்லாவே டைரக்டா கொடுக்கறான்னா அதுல எவ்வளவு ஹெல்த் இருக்கும், எவ்வளவு சுவை இருக்கும். இன்னைக்கு நம்ம 5 ஸ்டார் 3 ஸ்டார் தாஜ் அங்க இங்கன்னு போய் என்னத்தான் நம்ம வாய்க்கு ருசியா சாப்பிட்டாலும் எல்லாத்துலயும் கெடுதி, எல்லாத்துலயும் வந்து என்ன இருக்குது, நஞ்சுதான் இருக்குது. சுவை இருக்கும் ஆனா என்ன இருக்காது, ஹெல்த் இருக்காது. ஆனா அல்லாஹ் கொடுத்த அந்த உணவுல எல்லாம் உண்டு. இன்னும் நிறைய ஞாபகத்துக்களை அல்லாஹ் கொடுத்தான். இப்படிலாம் கொடுத்தா அவங்க என்ன செய்யணும், எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க, இதுதான் குர்ஆன் சொல்லுது. அவங்கள மாதிரி ஒரு நன்றி கெட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஒரு புத்தியை அடகு வச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எடுத்த திமுறை பாருங்க, இந்த மாதிரி உணவு வந்துகிட்டே இருந்துச்சு, சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. நேரா மூசா நபிட்டு போய் சொல்றாங்க, அவங்களுடைய திமுறை பாருங்க. மூசா நபிட்டு போயிட்டு சொல்றாங்க, ஒரே இந்த மண்ணு செல்வாவை தின்னு தின்னு ரொம்ப போர் அடிக்குது, இந்த மண்ணில இருந்து விளையுமே இந்த பூண்டு கத்திரிக்காய் பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்னா சாப்பிடணும் போல இருக்குது, அதை என்ன தர சொல்லிட்டு இதை நிப்பாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூசா நபி சொல்றாங்க, ஏ உங்களுக்கு அது செட் ஆகாதுப்பா, இதுதான் உங்களுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி பருப்பு வேணும், கோதுமை வேணும், அரிசி வேணும்னா நீங்க விவசாயம் பண்ணணும், உழைக்கணும், அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க இப்படியே வளர்ந்த உடம்பு இந்த உடம்பு நீங்க வேணாம்ப்பா அப்படின்றாங்க. எனக்கு அதான் வேணும், அந்த பருப்பு அந்த மாதிரிதான் வேணும் அப்படின்றாங்க. சரி என்ன செய்ய, யானம் தான் தலையிலேயே மண்ணலி போடுற மாதிரி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க அல்லாட்ட துவா செய்யறாங்க, யாழ்லா இந்த சமுதாயத்துக்கு மண்ணு சொல்வா வேண்டாமா, மண்ணுக்கு பதிலாக தான் தலையிலேயே மண்ணலி போடுற மாதிரி என்ன செய்யறாங்க, இதை கேட்கறாங்க, இதை நிப்பாட்டிட்டு இதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க இப்படி ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஊர் ஊரா சுத்தினா உங்களுக்கு அது கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு ஊர்ல வந்து என்ன செய்யுங்க, நீங்க தங்குங்க, விவசாயம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன், அதை எல்லாம் தர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி ஒரு ஊர்ல தங்குறாங்க, ஊர்ல தங்கி விவசாயம் பண்றாங்க. இவங்களுக்கும் விவசாயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா, இவங்க நல்ல மண்ணு செல்வாவை தின்னுட்டு ஊர் ஊரா சுத்தினவங்க திடீர்னு உணவுக்காக வேண்டி விவசாயம் பண்றாங்க. விவசாயம் பண்ணா திடீர்னு உடம்புல இருந்து தண்ணி தண்ணியா வருது அவங்களுக்கு, இது வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி வந்ததில்லை, பார்த்தா எனது வேர்வு அவங்களுக்கு தெரியும். இப்ப பயந்துட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேக்குறாங்க, ஏ என்னப்பா உடம்புல இருந்து ஒரு மாதிரியா ஒரு ஒரு சுரப்பி ஒண்ணு சுரக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, பார்த்தா அதான் வேர்வை.
மூசா நபிட்டு போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணா உடம்புல இருந்து தண்ணி தண்ணியா வருது, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு புவா கிடைக்கும் அப்படி. என்ன இப்படிலாம் கஷ்டப்பட்டாதான் புவா கிடைக்குமா? வேணாம், என்ன இந்த கஷ்டம் வேண்டாம், பழைய மாதிரி மண்ணு செல்வாவே கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. விவசாயம் பண்றாங்க, பண்ணுனா அவங்க நினைச்ச மாதிரி கிழங்கு பருப்பு கோதுமை இதெல்லாம் வருது, சாப்பிட்டா செட் ஆக மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு என்ன உணவு? நல்ல ஹைஃபையான உணவு. இப்ப சாப்பிடுறது மண்ணில இருந்து வருது, செட் ஆகல. மூசா நபிட்டு போய் சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், பழைய மாதிரி அந்த உணவையே கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அப்படின்னு. அல்லாட்ட அவங்களும் கேட்டாங்க, அல்லா அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டான். எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க பாருங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, அல்லாஹ் கொடுத்த நிறைய ஞாபகத்துக்கள்ல இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொன்னேன், இன்னும் நிறைய ஞாபகத்துக்களை எப்படியெல்லாம் புறக்கணிச்சாங்க அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம தொடர்ந்து குர்ஆனை படிச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு தெரியும். இப்படி கொடுத்த ஒவ்வொரு ஞாபகத்துக்களை நிறைய நபிமார்களை கொடுத்த அந்த நபிமார்கள் விஷயத்துல அப்படி என்ன நடந்துகிட்டாங்க, அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் அல்லாஹ், அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய விஷயத்துல எப்படி நடந்துகிட்டாங்க, இப்படி எல்லாம் அவங்களுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது இவங்களை மாதிரி ஒரு அறிவு கிட்டவங்க திமிரு பிடிச்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்றத அந்த சரித்திரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய சேட்டைகளும் நிறைய கொடுமைகளும் வந்து என்ன செஞ்சாங்க அந்த பனு இஸ்ரவேலர்கள் பண்ணாங்க. நேரம் இல்லாத காரணத்தினால இதோட வந்து என்ன செய்துக்கிறோம், முடிச்சுக்கிறோம். இந்த இஸ்ரவேலர்களை பற்றியும் யூதர்களை பற்றியும் இன்னும் நிறைய செய்திகள் நிறைய தகவல்கள் பல உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க, பல புத்தகங்கள் இருக்குது. அவங்களை பத்தி கண்டிப்பான ஒரு முறையில் நம்ம தெரிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வேலைகளில் இருந்து நம்மையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை நம்மகிட்ட இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றியும் அவருடைய சூழ்ச்சிகளை பற்றியும் முழுமையாக தெரிந்து நம்மையும் நமது ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான ஒரு எளிய வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்மா.